வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு அஞ்சல்துறை வந்து கிட்டத்தட்ட 4,442 மேற்பட காலிடங்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி வந்து ஒடிசாவில் வந்து பார்த்தீங்கன்னா 4,000 காலிடம் அறிவிச்சிருந்தாங்க. இப்போ ஒடிசாக்கான ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒடிசாக்கான ரிசல்ட் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல் சொல்லிக்கிட்டீங்க கேட்டால், ஒடிசாக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் கண்டிப்பாக நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒடிசா ரிசல்ட் மூலம் நம்ம வந்து அனாலிஸ் பண்ணியிருக்கோம். அந்த அனாலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க, எந்த கேட்டகரி சார்ந்தவங்க வந்து ஹையஸ்ட் மார்க் வந்தது, அதனால் லோயஸ்ட் மார்க்லாம் என்ன, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் செப்பரேட் செப்பரேட்டாக ஹையஸ்ட் மார்க் லோயஸ்ட் மார்க் எல்லாமே அனாலிஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும், ஓ இந்த மாதிரி மார்க் வேணால் கிடைக்கும் உள்ளது ஐடியா கிடைக்கும். அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் பார்க்க போகிறோம். தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஒன் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சா மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலில் போடக்கூடிய ஒரு வீடியோ நடிச்சலாமே உபயோகம் வந்துடும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேக் மேஸ்ன மாதிரி தமிழ் அஞ்சத்து நமக்கான வேலைவாய்ப்புனு அறிவிச்சிருந்தாங்க. இப்போ ஒடிசாக்கு ரிசல்ட் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதை பற்றி ஒன்றா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப் பண்ணி ஃபேஸ்புக் குரூப் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அங்கே லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு தவறாமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க் மூலியமாக ஜாயின் பண்ணி அப்படின்னா நான் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ப்ரீவியஸ் சால்வ் குஷ்ணவர் மட்டும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உடனே தெரிஞ்சுக்கோங்க, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல் இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் யார் வந்து லோயஸ்ட் மார்க் இருக்கிற முருக்கான கம்மியான மாதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, சீரியல் நம்பர் 791 எஸ்சிஐ சார்ந்த மாற்றுத்திய நண்பர் தான் வந்து 36.26% வந்து மார்க் வாங்கி இருக்கிற லோயஸ்ட் மார்க்கு அவ்வளோ வேலை கிடச்சிருக்கு. அதே மாதிரி இருக்கிற ஹையஸ்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1849 சீரியல் நம்பர் அண்டர்சர் கேட்டகரி சார்ந்து அண்டர்சர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஹையஸ்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 96.4 மார்க் இருக்கிற ஹையஸ்ட் மார்க். அந்த 4000 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 96.4% வந்து ஹையஸ்ட் மார்க் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் பார்த்தா நிறைய பேர் வந்து 99% மார்க் இருக்காங்க. அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 498 எடுத்திருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க நமக்கு. இதே மாதிரி சார் அஃபிஷியல் வெப்சைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து அறிவிச்சிருப்பாங்க ஒடிசாவுக்கு. இப்போ அது மட்டும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் உங்களுக்கு இருக்கும். இதே மாதிரி தமிழ்நாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கூடிகள் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒடிசா மட்டும் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 2 ஒரே நேரத்தில் வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. மேபி இந்த வாரமோ இல்லை இந்த மாதத்துக்குள்ளே வந்து வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்த இந்த மாதத்துக்குள்ளே எப்படியும் ரிசல்ட் வந்து வெளியிட்டுருவாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்து எங்கள் பாஸ் ஆகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. நான் அப்லோட் பண்ணி ஒரு சில சின்ன சின்ன வேலைகள் மட்டும் தான் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோன்னே கண்டிப்பாக நம்ம சேனல் உடனே அப்டேட் பண்ணும், தவறாமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்து ரிசல்ட் ஒன் டேப்னு கொடுத்துருப்பாங்க, கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, கேட்டகரி சார் எவ்வளோ மார்க் கிளியராக கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன போல பார்த்தீங்கன்னா 791 நம்ம சீரியல் நம்பர் 791 எடுத்தோம்னா இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த 791-92 ரெண்டுமே நம்ம எடுத்துக்கோ. நம்ம இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஏரியா ஒரே டிஸ்ட்ரிக் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. சரி வச்சு என்ன மாறுதுன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா கேட்டகரியை பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திற நம்பர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா யூ அண்டர்சை கேட்டில் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஐ சார்ந்த மாற்றுத்திற நம்பர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்சல் சார்ந்தவர் அண்டர்சலே அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கான மார்க் டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஒரே ஏரியாவில் ஒரே இடத்துல ஒரே போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ஜிடிஎஸ் ஐபி ரெண்டுமே ஒரே போஸ்ட் தான். அதுக்கான மார்க் கம்பேரிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா மாற்றுத்திற நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 86% மார்க் எடுத்து வேலை கொடுத்துருக்காங்க. ஆனால் அண்டர்சைஸ் சார்ந்தவங்க பார்த்தீங்கன்னா 87% மார்க் எடுத்தால் மட்டும் அந்த இடத்துல பேசிங் ஆயிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவான மார்க் இருந்தாலே அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க, முன்னுரிமை கொடுத்து எடுத்துக்கிறாங்க. மாற்றுத்திற நம்பர் வந்து நீங்கள் குறைவான மார்க் வந்து எந்த மாதிரி கவலையும் படாங்க, நீங்கள் வந்து வேலைவாய்ப்பு செலக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி யாரும் செலக்ட் ஆகிங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து தெரிஞ்சுக்க பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 50% மார்க் வந்து கிட்டத்தட்ட டிஃப்ரென்ஸ் ஆகுது உங்களுக்கு. அதனால் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று நம்பருக்கு வந்து தராங்க. இதே மாதிரி பல்வேறு விஷயம் வந்து கொடுத்துருங்க. இப்போ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இது ஹையஸ்ட் மார்க்கான லோயஸ்ட் மார்க்கான வரிசையாக பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரி சார்ந்த மினிமம் மார்க் பற்றி பார்ப்போம். 344 சீரியல் நம்பர் பார்த்துக்கோங்க. ஓபிசி வந்து மாற்று நம்பருக்கு 46% வந்து மார்க் எடுத்திருக்காங்க. நம்ம பாயிண்ட் வந்து நான் போடல, நான் ஜஸ்ட்டு வந்து ரவுண்ட் ஆஃப் மட்டும் பண்ணியிருக்கேன். அது 4184 அது சீரியல் 4184 பார்த்தீங்கன்னா ஓபிசி வந்து ஒரு ஓபிசி அப்ளை பண்ணியிருக்காங்க. 84% மார்க் எடுத்தால் வந்து இருக்கிற மினிமம் மார்க் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 791 பார்த்தீங்கன்னா மாற்று நம்பர்கள் எஸ்சிஎஸ் வந்து மாற்று நம்பர் பார்த்தீங்கன்னா 36%. 897 பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ் வந்து எஸ்சி கேட்டகரி சார்ந்தவங்க பார்த்தீங்கன்னா 79% வந்து மினிமம் வந்து மார்க் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2163 எஸ்டிஎஸ் சார்ந்த மாற்றுத்திறன் நம்பர் பார்த்தீங்கன்னா 53%. அடுத்து எஸ்டிஎஸ் வந்து எஸ்டிஎலே அப்ளை பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா 69% மார்க் எடுத்துருக்காங்க. தரமாக நீங்கள் இந்த மார்க் வந்து கரெக்டாக தப்பான்றதை நீங்கள் சீரியல் நம்பர் வந்து செக் பண்ணி பிடிஎஃப்ல செக் பண்ணாலே போதுமானது, ஈஸியாக மார்க் வந்து அக்யூரேட்டாக நீங்கள் தரமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டர்சர் கேட்டகரி சார்ந்தவங்க பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறன் நம்பர்கள் அண்டர்சர் கேட்டகரி சார்ந்தவங்க 38% மார்க் எடுத்தாலே வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க மினிமம் மார்க். அடுத்து அண்டர்சர் கேட்டகரி சார்ந்தவங்க அண்டர்சர்லேயே பார்த்தீங்கன்னா
89% எடுத்திருக்காங்க. அடுத்து இடபிள்யூஸ் அண்டர்சர் கேட்டகரி மட்டும் பார்த்தீங்கன்னா இடபிள்யூஸ் கேட்டகரி இருக்கு. இடபிள்யூஸ் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், இதுக்கு வந்து ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். நிறைய பேர் அப்லோட் பண்ணிருப்பீங்க, அப்படி அப்லோட் பண்ணினா நீங்கள் யூஆர்ல வந்து இடபிள்யூஸ் வருவீங்க. இடபிள்யூஸ் வந்தால் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்ட் நல்லாவே கொடுக்குறாங்க. அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா யூஆர்ல அப்ளை பண்ண நார்மல் வந்து 89% இருக்கு. இது இடபிள்யூஸ் அந்த யூஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60% வந்து மார்க் வந்து வேலை கிடச்சிருக்கு உங்களுக்கு. ரொம்ப நல்ல செய்தி தான் உங்களுக்கு. இது வந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மார்க் வந்து ஹையஸ்ட் மார்க் எடுத்தும் வேலை கிடச்சிருக்கு, குறைவான மார்க் வந்து வேலை கிடச்சிருக்கு. இது முழுக்க முழுக்க எதை பேஸ் பண்ணி இவங்க செக்ஷன் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா 10th மார்க் பேஸ் பண்ணி மட்டும் தான் செக்ஷன் பண்ணுறாங்க. வேறு இன்டர்வியூ வேறு எதுவும் கருதி இவங்க செக்ஷன் பண்ணல. 10th மார்க் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ். ஏற்கனவே பல வீடியோ கால் சொல்லியிருப்போம், எல்லாமே 20% கொடுங்கன்னு சொல்லியிருப்போம். நிறைய பேர் 20% கொடுத்துருப்பீங்க. ஒரு சில நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 5% கொடுத்து நிப்பாட்டிருப்பீங்க. அவங்க 5% கொடுத்து நிப்பாட்டுறதுக்கும் 20% கொடுக்குறதுக்கும் நிறைய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மடங்கு வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வந்து வேலையாய்ப்பு கிடைக்கும், அதிகமான சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில மார்க் வந்து அவங்க முன்ன பின்ன இருக்குது, அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய லக் இருக்குன்னு சொல்லுவேன். லக்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா லேபர் அண்டர் கரெக்ட் நாலேஜ் நான் சொல்வேன். நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி எந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம் அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. லக்குன்ற ஏதோ இதுவோ கிடையாது. நம்ம எப்படி கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு வந்து ஒரு கெஸ் பண்ணி சூஸ் பண்ணுறோமோ அதுதான் லக்குன்னு சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துலாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், அந்த இடத்துக்கு யாரும் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம குறைவான மார்க் எடுத்தாலும் நமக்கு வந்து வேலையை கிடைக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா மெயின் பிரான்ச்சஸ் எல்லாமே இருக்கும், ஒரு சிட்டிக்குள்ளே மெயின் பிரான்ச்சஸ் எல்லாமே இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அங்கே அப்ளை பண்ணும்போது அதிகமான மார்க் 85% 95% எடுத்தாலும் அதாவது அங்கே நம்மளுடைய அதிகமான மார்க் எடுத்து அப்ளை பண்ணி அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். நீங்கள் ஹையஸ்ட் மார்க் எடுத்தாலும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப குறைவான வாய்ப்பு தான். அதில் எங்கே அப்ளை பண்ணுறோம் எல்லாம் பல விதமான ப்ரிஃபரன்ஸை பொறுத்து தான் இருக்குது. இதை போட்டு யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. என்ன பொருங்க ஃப்ரெண்ட்ஸ் பொறுத்ததும் பொறுத்துட்டீங்க. இந்த மேபி பார்த்தா இந்த மாதத்துக்குள்ளே வந்து வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது, பொறுமையாக காத்திருப்போம். அடுத்து ஏற்கனவே சொன்னது போல தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒடிசா ரிசல்ட் வந்துருச்சு, அடுத்து வந்து நம்ம ரிசல்ட் தான் வெயிட்டிங்கில் இருக்குது. கூடியவரை வந்து எதிர்பார்க்கலாம். ஏதாவது அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்தால் கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணும், தவறாமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ரிசல்ட் வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் செலக்ட் ஆகி கண்டிப்பாக ஒரு சிலருக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்காம போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதை நினச்சி யாரும் கவலைப்பட தேவையில்லை. ஒரு நாள் நிச்சயம் முடியும், அது ஒரு நாள் மட்டும் முடியும். நம்ம ஏபிஜி அப்துல் கலாமே சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து நமக்கு நாள் வந்து வரும், அது வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கணும். நம்மளோட விடாமுயற்சியை மட்டும் எக்காலம் வந்து விட்டுறாதீங்க. ஏன்னா விடாமுயற்சி இருந்தால் மட்டும் தான் கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் வந்து அடைய முடியும். அதனால் இந்த வேலை போயிடுச்சு, போஸ்ட் ஆஃபீஸ் வேலை போயிடுச்சு அப்படின்னு யாரும் கவலைப்பட தேவையில்லை. போஸ்ட் ஆஃபீஸ் வேலை இல்லாட்டி அடுத்து குரூப் 4 வருது, குரூப் 4 இல்லைன்னா ரயில்வே வரும். இதான் வரிசையாக நம்ம வந்து வந்துகிட்டே தான் இருக்கும், நம்ம முயற்சி செய்து கொண்டே தான் இருக்கணும். இதை தோல்வி அடைஞ்சிட்டோம் சொல்லி யாருமே வந்து கவலைப்பட தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இது தோல்வியை வந்து வந்து ஒரு வெற்றி படையை எடுத்து நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வேலை கிடச்சிட்டு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது சாப்பாடு எங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், அதை பார்த்து நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லை வேலை கிடைக்கல அப்படின்ற பட்சத்தை பார்த்து ஒன்றும் கவலவே படாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேருக்காச்சும் வந்து சாப்பாடு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க வந்து வாழ்த்துறது சரி, அவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதை பார்த்துட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு வந்து அடுத்தவங்க உதவி செய்யப்பாருங்க, கண்டிப்பாக அதுவே நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் யாரும் வருத்தப்பட தேவையில்லை. செலக்ட் ஆனால் பிரச்சனை இல்லை, ரிஜெக்ட் ஆனால் பிரச்சனை இல்லை. அடுத்து பல வேலையை வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கு, முடிந்த உதவி வந்து மற்றவங்களுக்கு செய்யும், கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வெற்றி வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட்டை வந்து உங்களுடைய மார்க் அப்புறம் வந்து எந்த கேட்டகரி சார்ந்தவங்க அப்புறம் எந்த பிளேஸ் இருந்து அப்ளை பண்ணிருக்கீங்கன்ற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் நம்ம சப்ஸ்கிரைப் அப்ளை பண்ணிருக்காங்க, எந்த ஊர்லேருந்து அப்ளை பண்ணினா பார்ப்போம். கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ண முடியுமா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஒரே ஊர்லேருந்து அப்ளை பண்ணினா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸு கீழே வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோ நம்ம. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்னென்ற கேள்வி மனசில் வரும், ஸோ நீ செலக்ட் ஆகிட்டீங்கன்னா மகிழ்ச்சிகரமான செய்தி தான், அது ஆட்டோமேட்டிக்காக போஸ்டிங் ஆயிருவீங்க. அடுத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னா சப்போஸ் செலக்ட் ஆகல அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கவலையே படாதீங்க, அடுத்து பல விதமான ஜாப்ஸும் வந்துகிட்டே இருக்குது. இன்னும் செலெக்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அடுத்த சர்டிஃபிகேஷனாக போகிற மாதிரி இருக்கும். உங்கள் சர்டிஃபிகேஷனை இப்போ என்னென்ன கொண்டு போகணும் போன்ற அனைத்தவரும் ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோ அப்டேட் பண்ணியாச்சு, அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் மட்டும் மேலே கைப்படலுக்கு தவறாமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் ரிஜெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கவலையே படாமல், அடுத்து குரூப் 4 வந்திருக்கு, கிட்டத்தட்ட 5000 வேகன்சி வந்து வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 14 வந்து அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக நான் டிடி வீடியோ நம்ம சேனல் அப்டேட் பண்ணி தவறாமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருவோம், அதாவது இதுக்கான பேட்டர்ன் சிலபஸ் மட்டும் 5 வருஷத்துக்கான மாடல் கொஸ்டின் வந்து ஆன்சரோட கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம். உங்கள் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து அப்டேட் பண்ணியாச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்லேயே வந்து இதுக்கான PDF ஃபைல்ஸ் எல்லாமே கொடுத்து தராமல் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ் பண்ணுவாங்க, இந்த வீடியோ உபயோகமாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலில் போகிற வீடியோ நடிச்சுனா உடனும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ உரையை மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றியும் கருத்தும் சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட், தேங்க்யூ.